பிரிட்டன் பிரதமராகிறார் லிஸ்ட்ரஸ். கோவிட் தொற்று பரவல் காலத்தில் அரசின் கட்டுப்பாடுகளை மீறி பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் கேளிக்கை விருந்து நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது நாட்டில் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பலைகள் எழுந்தன. அவரது அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் போரிஸ் மீது அதிருப்தி தெரிவித்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பலர் ராஜினாமா செய்தனர். உட்கட்சியிலேயே கடும் அதிருப்தி எழுந்ததால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் போரிஸ் ஜான்சன். இதையடுத்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆளும் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவரே நாட்டின் பிரதமராகவும் பொறுப்பேற்பார். பிரதமர் போட்டிக்குள் பலர் நுழைந்த நிலையில் இறுதி சுற்றில் ரிஷி சுனக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் லிஸ்ட்ரஸுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. சுமார் 2,00,000 கட்சி உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த அவகாசம் நிறைவடைந்துள்ள நிலையில் இருவரில் கட்சித் தலைவராகவும் நாட்டின் பிரதமராகவும் பதவியேற்கப் போகிறவர் யார் என்கிற எதிர்பார்ப்பு அரசியல் நோக்கர்களிடையே எழுந்துள்ளது. பிரதமர் பதவிக்கான போட்டியில் ரிஷி சுனக் நுழைந்ததிலிருந்தே அவருக்கு ஆதரவு அலை வீசியது. கட்சியின் எம்பிக்கள் வாக்களிக்கும் ஆரம்பகட்ட வாக்கெடுப்புகளில் அவர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தார். அந்த சுற்றுக்கள் நிறைவடைந்து கட்சி உறுப்பினர்கள் வாக்களிக்கும் முறை தொடங்கி தேர்தலுக்கான பிரச்சாரமும் அனல் பறந்த நிலையில் அந்த நிலைமை படிப்படியாக மாறியது. அவரை எதிர்த்து களம் கண்ட லிஸ்ட்ரஸுக்கான ஆதரவு தொடர்ந்து பெருகியது. தற்போதைய சூழலில் அவரை கன்சர்வேட்டிவ் கட்சியின் அடுத்த தலைவராகவும் பிரிட்டனின் புதிய பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கணிக்கப்பட்டுள்ளது. லிஸ்ட்ரஸின் முன்னிலைக்கு போரிஸ் ஜான்சனின் ஆதரவாளர்கள் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறார்கள். முதன் முதலில் ராஜினாமா செய்து போரிஸ் ஆட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர் ரிஷி சுனக். பிரதமர் பதவிக்கான போட்டியில் ரிஷி சுனக்கை தவிர யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள் என்று கட்சி உறுப்பினர்களிடம் போரிஸ் ஜான்சன் கூறியிருந்தார். அவரது கடும் எதிர்ப்பு ரிஷி சுனக்குக்கான ஆதரவை பெருமளவில் குறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளின் முடிவுகள் இந்திய நேரப்படி இன்று மாலை 5 மணிக்கு அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலில் யார் வெற்றி பெற்று நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றாலும் அவருக்கு பெரும் சவால் காத்திருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் காரணமாக சர்வதேச பொருளாதாரம் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. அதில் பிரிட்டனின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அந்நாட்டின் பணவீக்கம் கடுமையாக அதிகரித்துள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதோடு அவற்றுக்கு தட்டுப்பாடும் காணப்படுகிறது. கடும் பொருளாதார நெருக்கடியை பிரிட்டன் சந்தித்து வரும் நிலையில் புதிய பிரதமர் பொறுப்பேற்க உள்ளார். எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றியதைப் போல உலகின் பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா 5வது இடத்தை பிடித்துள்ளது. சுமார் 200 ஆண்டுகளாக இந்தியாவை பிரிட்டன் அடிமைப்படுத்தியிருந்தது. பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகளில் அந்த நாட்டையே பின்னுக்கு தள்ளி தற்போது பெரும் பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா உயர்ந்திருக்கிறது. இது பிரிட்டனின் தலைமை பொறுப்புக்கு மேலும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனின் பொருளாதார மந்த நிலை 2024ஆம் ஆண்டு வரை இதே நிலையிலேயே நீடிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான பிரெக்ஸிட் நடவடிக்கைகளும் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை தீபாவளிக்குள் இறுதி செய்ய பிரிட்டன் திட்டமிட்டிருந்தது. பிரிட்டனில் ஏற்பட்டுள்ள அசாதாரண அரசியல் சூழ்நிலை காரணமாக அதற்கான பேச்சுவார்த்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. தீபாவளிக்கு இன்னும் 1.5 மாதம் மட்டுமே உள்ள நிலையில் வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாவது சந்தேகமே. இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் பிரிட்டனின் புதிய பிரதமராக ஒருவேளை ரிஸ்ட்ரஸ் சேர்வானால் அவரது தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறப் போவதில்லை என்று ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். அதனால் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு புதிய நிதியமைச்சரை நியமிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். பிரிட்டனின் பிரதமர் யார் என்பது இன்று தெரிந்துவிடும். ஆனால் கட்சிக்குள் நம்பிக்கையை பெற்று புதிய பிரதமராக பொறுப்பேற்கும் நபர் நாடு சந்தித்து வரும் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு பிரிட்டனின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பாரா என்பதற்கு காலமே பதில் உரைக்கும்.